புதுக்கோட்டை நீதிமன்ற அலுவலகத்தில் அனைத்து ரோட்டரி சங்கத்தின் சார்பில் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பேரணியாக சென்றனர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே நீதிமன்ற வளாகத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ரோட்டரி சங்கங்களின் சார்பில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா, புதுக்கோட்டை மாவட்ட நீதிபதி நாராயணன் உள்ளிட்டோர் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் நகர காவல் துணை ஆய்வாளர் ராகவி, நகர்மன்ற தலைவர் திலகவதி செந்தில் உள்ளிட்ட அனைத்து ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நீதிமன்ற வளாகத்திலிருந்து துவங்கிய பேரணியானது புதுக்கோட்டை நகர்பகுதியில் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நகர்மன்ற வளாகத்தை பேரணி வந்தடைந்தது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் குழந்தைகளை படிக்கும் பொழுது வேலைக்கு அனுப்பக்கூடாது, குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், பெண் குழந்தைகளுக்கு குட்டச் பேட்டச் கற்றுத்தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு அட்டைகளை கையிலேந்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பேரணியாக சென்றனர். நகர்மன்ற வளாகத்தில் வந்த பேரணியை தொடர்ந்து கையெழுத்து இயக்கமும் நடைபெற்றது. பின்னர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பெண் குழந்தைகள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்தும் எதிர்கொள்ளும் விதம் பற்றியும் அரசு பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கான வகையில் செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாட்டினையும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்கான வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. பெண் குழந்தைகளுக்கான இதுபோன்ற விழிப்புணர்வு செய்வதால் பல்வேறு தகவல்களும் விவரங்களும் அறிந்து கொள்ளும் விதமாக உள்ளதாக இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர்.